ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் முந்திரி பகோடா. எல்லாருக்கும் வீட்டில் எப்படி ஆன்லைன் பகோடா பண்ணுறது தெரியும், நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதே மாதிரி முந்திரி பகோடா. ஆனால் அந்த முந்திரி பகோடா பண்ணும்போது வெறும் கடலை மாவு, அரிசி மாவு, முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பேன். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். செய்முறையில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த எண்ணெய் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டினா, இந்த கடலை மாவும் இந்த அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமான தண்ணி போட்டு குக் பண்ண மாட்டோம். அதாவது தண்ணி அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண மாட்டோம் சொல்கிறேன். அந்த கெட்டியான பக்குவத்தில் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு அதே டைமில் அந்த பொக்கோடாவை நீங்கள் சாப்பிடும்போது உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த எண்ணெயை கொஞ்சம் சூடான எண்ணெயை போட்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஃப்ரை பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. முந்திரி பொக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு 250 கிராம், கடலை மாவு 3 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1.5 டேபிள்ஸ்பூன், சோம்பு பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் சிறிதளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடலை மாவு இந்த பவுலில் போடுறோம். எப்போவுமே இந்த பொக்கோடா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது கடலை மாவோட ரேஷியோ என்னென்னா, 2 மடங்கு கடலை மாவுனா அரிசி மாவு 1 மடங்காக இருக்கணும். அதாவது இந்த மாதிரி 1 மடங்கு ரேஷியோவில் அரிசி மாவு போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக முறுமுறுன்னு வரும், அதிகமாக போனால் நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் சோம்பு பவுடர், உப்பு போட்டிருக்கேன். சோம்பு எதுக்காகனா, வாசனைக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். மிளகாய் பவுடர் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூளில் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம், அப்போ தான் கலர் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை ஜஸ்ட் லைட்டாக கையிலேயே க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி பிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு எண்ணெய். இந்த எண்ணெய் போடுறது வந்து கொஞ்சம் லைட்டாக சூடான எண்ணெய் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக எண்ணெயை யூஸ் பண்ணுறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இருந்தாலும் இன்னொருபடி சொல்கிறேன். அப்போ தான் அந்த கடலை மாவும் அரிசி மாவும் டைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சூடான எண்ணெய் போட்டால் உங்களுக்கு நல்லா வெந்து வரும், முறுமுறுன்னு வரும். அதனால தான் எண்ணெய் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம என்ன பண்ணுறோம் கிட்டனா, இதை அப்படியே நல்லா உதிரி உதிரியாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி அதிகமாக வேண்டாம், இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எண்ணெயோட அந்த மிளகாய் பவுடர், கடலை மாவு, அரிசி மாவு நல்லா மிக்ஸாக இருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஃப்ரை ப்ரிப்பரேஷனாகவே பெருங்காயம் போடுவாங்கள்ல, அதனால் பெருங்காயம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு முழு முந்திரி போட்டிருக்கேன், நீங்கள் உடச்ச முந்திரியும் போடலாம், உணவு தவறில. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, தண்ணி தெளிக்கும் போது அதிகமான தண்ணி போடணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் மாவும் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ திருப்பியும் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், சூடான எண்ணெய் தான், சூடான ரொம்ப சூடான எண்ணெய், கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு இருக்க எண்ணெயை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கையில் எடுக்கும்போது மாவு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து பொக்கோடா வந்து உதிரி உதிரியாக சின்ன சின்ன பீஸாக விழாது. அதிகமாக இருந்தால் திருப்பியும் சொல்கிறேன், அதிகமாக இருந்தால் கரெக்டாக விழாது. அதனால் தெளிவாக சொல்கிறேன், கரெக்டான அளவு கடலை மாவும் அரிசி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு வந்து ஒரு 60%-40% அளவுக்கு இந்த கடலை மாவும் அரிசி மாவும் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா, இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் கடாய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, கையை பாருங்கள், அதாவது விரலை பாருங்கள், விரலை ஜஸ்ட் லைட்டாக உதிரி உதிரியாக அப்படி தள்ளி போடுவோம். நீங்கள் அப்படி எடுத்து முழுசு முழுசாக போட்டிங்கன்னா அது வந்து போண்டா மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி விரலை வச்சு ஜஸ்ட் லைட்டாக க்ரஷ் பண்ணி போடணும். க்ரஷ் பண்ணி போடும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு நல்லா தெளிவாக வரும், தனித்தனியாக பீசஸாக. இப்போ ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான முந்திரி பொக்கோடா ரெடி. வெங்காயம் பொக்கோடாக்கும் முந்திரி பொக்கோடா வித்தியாசம் இருக்கும். அதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம், ஆனால் இதில் எதுவும் போட்டிருக்க மாட்டோம். இப்போ பாருங்கள், அந்த பபுள்ஸ்லாம் கம்மியான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை கருவேப்பிலை இதில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான முந்திரி பொக்கோடா ரெடி. சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, இந்த முந்திரி பொக்கோடா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். முந்திரி இல்லாமல் வேறு என்ன பண்ணலாமல் கேட்டால், நீங்கள் வேர்க்கடலை போடலாம், முந்திரி போடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எதனால் தான் போட்டு ஃப்ரை பண்ண ஒரு சூப்பரான ஒரு முந்திரி பொக்கோடா. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பராக ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பாய், டேக் கேர்.